ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ என்பர் ஒரு வட்ட வடிவ பாதையை 40 நிமிடங்களில் 8 முறை சுற்றி வர முடியும். சரிங்களா, ஒரு வட்ட வடிவ பாதையை 8 முறை வந்து சுற்றி வர எவ்வளோ நிமிடத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 நிமிடத்தில். அப்பாதையின் விட்டம் முன்பிருந்தது போல 10 மடங்கு மாற்றப்பட்டால் அதே வேகத்தில் அப்பாதையை 1 முறை சுற்றி வர ஏ எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வட்டப்பாதையை சுற்று வட்டப்பாதை 2πr, சரிங்களா, இது வந்து 8 முறை சுற்றி வர நம்மளுக்கு ஆகும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 நிமிடம். ஓகேங்களா, 40 நிமிடம் மினிட்ஸ். அப்போ வந்து 2πr ஈக்குவல் 40 மினிட்ஸ் டிவைட் பை 8, கேன்சல் பண்ண நம்மளுக்கு எது எத்தனை முறை அப்படின்னா 5 மினிட்ஸில் வருது 2πr. ஓகேங்களா, அதாவது 2πrங்கிறது 5 நிமிஷத்தில் சுற்றி வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, 10 மடங்கு மாற்றப்பட்டால் அது என்னது, விட்டம் என்ன மாற்றுறாங்க, விட்டம் மாற்றப்பட்டால் இப்போ 10 மடங்கு மாற்றிடுறாங்க. சரிங்களா, அப்போ 10 மடங்கு மாற்றினாங்க மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு 10 மடங்கு. ஓகேங்களா, அப்போ ஆரமும் 10 மடங்கு மாறி இருக்கும். விட்டம் 10 மடங்குனா ஆரமும் எப்படி இருக்கும், 10 மடங்கு மாறி இருக்கும். அப்போ ஆர் ஈக்குவல் நம்மளுக்கு 10r வரும். சரிங்களா, ஸோ இந்த இதில் அப்போ வந்து மாற்றப்படும் போது நம்மளுக்கு ஆரோடைய வேலையும் இப்போ இங்கே சுற்றுவட்ட பார்த்தீங்கன்னா 2πr, ஸோ இந்த ஆரோடைய வேலையை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 10 முறை மாற்றுறாங்க, 2π 10r. சரிங்களா, இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்கள், 2πr இதோடைய வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 மீட்டர் அப்படின்னு தெரியும். இந்த 2πr உடைய வேல்யூ 5 மீட்டர் × 10, அப்போ 50 மினிட்ஸ். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடைக்குது, 50 மினிட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம சின்ன கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிட்டா போதும். ஒரு சுற்றுவட்ட பகுதி பாதை அப்படின்னு பார்க்கும்போது, சுற்றுவட்டம் பார்க்கும்போது 2πr 8 முறை சுற்றி வரும்போது 40 நிமிடம். சரிங்களா, இது வந்து 10 மடங்கு, இந்த சின்ன ரவுண்டை பெரிய ரவுண்டை 10 மடங்கு ஆக்கிட்டாங்க. அப்போ 10 மடங்கு ஆடும்போது இது 1 மடங்கு அப்படின்னு சொல்லும்போது 1, 2, 3, 4 இந்த பக்கம் ஆரமும் இந்த பக்கம் ஆரமும் சேர்ந்ததை விட்டோம். அப்போ பாதி ஆரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுவும் 10 மடங்கு உயர்த்திட்டாங்க. அப்போ 10r வரும். அப்போ 10r நம்ம வெளியே 10 வேணும்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ இது வந்து சின்ன வயசில் படித்தது தான். அப்போ நம்பர் வந்து வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 10 2πr ஈக்குவல் என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. முன்ன இங்கே 8 இருந்துச்சு. சரிங்களா, 8ங்கிறது 8 சுற்று. இப்போ 6 வந்து 10 மடங்கு ஆயிடுச்சிங்களா. ஸோ இந்த இடத்துல 10 சுற்று, அதுமாரி கூட நம்ம யோசிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ். அப்போ 50 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.